எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஆன்மீக குறிப்புகள், அதாவது பூஜை அறையில் செய்யக்கூடாத ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். இந்த குறிப்புகள் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. அதனால் ஒரு சிம்பிளான குறிப்புகள் தான், மூணு முக்கியமான குறிப்புகள். மூணையும் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் குறிப்பு, பூஜை அறையில் நம்ம வந்து சாமி படங்களுக்கு பூக்கள் போடுவோம். சாமியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி தானே நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். அதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள் வந்து நீங்கள் வாங்கும்போது உண்மையான நிஜ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பூக்கள் மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பூவெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான பிளாஸ்டிக் பூ எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறவங்களாக இருந்தால் இனிமேல் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வாசனை உள்ள ஒரு நிறம் உள்ள ஒரு உண்மையாகவே பறித்து சாமிக்கு வந்து பூ போடும்போது தான் சாமிக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். பூஜை அறை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உண்மையான பூக்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் பண்ணுங்கள். ரெண்டாவது குறிப்பு, பூஜை அறையில் நம்ம வழக்கமாக வந்து சாமி கும்பிடும்போது பூ பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் பூ பழம் வெத்தலைப்பாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறை தானே சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஒரு பூஜை அறையில் டேரெக்டாக தரையில் வச்சிடாதீங்க. அந்த தரையில் வந்து நீங்கள் ஒரு கிரனைட் போட்டிருக்கலாம், மார்பிள் போட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டுக்கு மேலே நீங்கள் இந்த பூ பழம் வெத்தலைப்பாக்குலாம் வைங்க. ஏன்னா பூ பழம் வெத்தலைப்பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்களில் ஒன்று தான் நம்மளுடைய பூஜை அறையில். அதனால் அதுக்கு தகுந்த மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே இது எல்லாத்தையும் வைங்க. இப்போ மூணாவது குறிப்பு, நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ண பூக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷான பூக்களால் அலங்காரம் பண்ணும்போது அந்த பழைய பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எடுத்து நீங்கள் குப்பைத்தொட்டியில் போட்டுறாதீங்க. அந்த பூ வந்து நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அந்த பூக்கள்லாம் காயறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து போடுறது அப்படிங்கிறது கடவுளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இல்லைங்க. அதனால் அந்த பூவை வந்து நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு சாமி ரூம்லேயே நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அந்த பூக்கள் எல்லாத்தையும் அதில் எடுத்து போட்டுருங்க. அது ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருந்தால் தான் அது நிழல்லையே வந்து காஞ்சிரும். காஞ்ச உடனே அந்த பூக்கள் எடுத்து போட்டுருங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த மூணு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பூஜை அறையில் வாசப்படிக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளில் நம்ம ஒரு முக்கியமான பொருட்கள் அதெல்லாம் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் 100% கிடைக்குங்க. அந்த மஞ்சள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.